வணக்கம் விவசாய நண்பர்களே, நாம இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா, காட்டு பனியை சுலபமா தடுப்பது எப்படி அப்படின்னு தான் பார்க்க போறோம். வாங்க, முதல்ல அதுக்கு ஒரு சில பொருட்கள் நாம வாங்கணும். அது என்னென்னு பார்ப்போம். முதல்ல ஒரு 12 வோல்ட் பேட்டரி ஒன்று, அதுக்கு அடுத்ததா அதோட சார்ஜர் ஒன்று, 5 mm எல்இடி பல்ப். உங்க பக்கத்தில் இருக்கிற எலக்ட்ரிக்கல் கடை, எலக்ட்ரானிக்ஸ் கடைகளில் கிடைக்கும் இது. சப்போஸ் கிடைக்கலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அமேசான், மீசோ, ஃப்ளிப்கார்ட் அந்த ஆன்லைனில் கிடைக்குது, நம்ம அதில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். ரெசிஸ்டர், ஒவ்வொரு பல்புக்கு ஒரு ரெசிஸ்டர் போட்டு தான் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். அடுத்ததாக உருளை, இது ரீல், இது எல்லாமே நம்ம எலக்ட்ரிக்கல் கடைகளில் தாராளமாக கிடைக்கும், வாங்கிக்கலாம். உருளைக்கு நாம் இந்த மாதிரி ஒரு அடி நீளத்துக்கு ஒரு கம்பி வெட்டி இப்படி போட்டு நல்லா முறுக்கி வச்சுக்கணும். அதாவது குச்சி நட்டு நம்ம குச்சியில் இதை ஜாயின் பண்ண போகிறோம். அதுக்காக இந்த உருளையே இப்படி கம்பி போட்டு முறுக்கி வச்சுருக்கோம். இந்த 5 mm எல்இடி பல்பில் பார்த்தீங்கன்னா பின்னாடி ரெண்டு கம்பி இருக்கும், ஒன்று ப்ளஸ் இன்னொன்று மைனஸ். அதாவது ப்ளஸ்ஸுங்கிறது கொஞ்சம் நீளமாக இருக்கும், மைனஸ் வந்து கொஞ்சம் குட்டையாக இருக்கும். இப்போ நாம் அதில் வந்து ஒரு ரெசிஸ்டர் ஜாயின் பண்ண போகிறோம். இந்த ப்ளஸ் அதாவது நீளமாக இருக்கிற கம்பியில் நாம் ஒரு ரெசிஸ்டர் ஜாயின் பண்ண போகிறோம். கம்பியை இப்படி வச்சு நம்ம ரோல் பண்ண போதும், ஜாயின் பண்ணியாச்சு, அவ்வளவுதான். இந்த மாதிரி நமக்கு எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம். இந்த 12 வோல்ட் பேட்டரி 2 மணி நேரம் சார்ஜ் போட்டிங்கன்னா 100 பல்ப் எரிக்கலாம். 100 பல்ப் வந்து 10 மணி நேரம் எரியும் கிட்டத்தட்ட. அதாவது நாம் சாயந்தரமாக ஒரு 7 மணிக்கு போட்டோம்னா காலையில் 5 மணி 6 மணி வரைக்கும் எரியும். அதனால் நம்ம தோட்டத்தை சுற்றி இந்த ஒரு பேட்டரி மூலமாகவே 100 பல்பு போடலாம். பல்பு பார்த்தீங்கன்னா 6 அடிக்கு இடைவெளி, 6 அடி 7 அடி இடைவெளியில் ஒவ்வொரு பல்ப் மாட்டிக்கலாம். முதல்ல 20 அடிக்கு ஒரு குச்சி நட்டுக்குவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு குச்சி, இதில் இருந்து 20 அடி தள்ளி ஒரு குச்சி. இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளவு தொலைவுக்கு பன்றியை தடுக்கணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி குச்சி நட்டுக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு 100 அடிக்கு மட்டும் நாம் தடுத்தா போதும் அப்படின்னா நமக்கு ஒரு 5 குச்சி போதும். இல்லை ரொம்ப தூரமாக தடுக்கணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நாம் குச்சி நட்டுக்கலாம். அதுக்கு அடுத்துதான் இந்த மாதிரி கம்பி கட்டிக்கணும். நிலமட்டத்திலிருந்து 1/2 அடிக்கு மேலே ஒரு கம்பி, அதுக்கு மேலே 1/2 அடிக்கு மேலே ஒரு கம்பி, 3 விரல் கேப்பில் 3வது கம்பி, அதுக்கு மேலே 1/2 அடி கேப்பில் 4வது கம்பி. இந்த மாதிரி நாம் கம்பி கட்டிக்கிறோம். 20 அடி இடைவெளியில் நாம் குச்சி நட்டதுனால இடையில இந்த மாதிரி ரீல் வந்து 2 பீஸ் கம்பி கட்டும் போதே நம்ம ஜாயின் பண்ணிக்கணும். அப்படி பண்ணிட்டோம்னா இந்த 2 கம்பி ஜாயின் ஆகாமல் இருக்கும். அதுக்காக தான் இந்த ரீல் போட்டு கம்பி கட்டுறது. கீழ் கம்பிக்கும் மேல் கம்பிக்கும் உருளை போடணும்னு அவசியம் இல்லை, ஆனால் கண்டிப்பாக இடையில இருக்கிற 2 கம்பிக்கும் உருளை போட்டு தான் ஜாயின் பண்ணும். அதாவது உருளையை இந்த மாதிரி இப்படி போட்டு பின்னாடி நம்ம கட்டிங் பிளேடு வச்சு முறுக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி 1 மீட்டர் ஒயர் வாங்கிக்கிங்க. ஒயர் வாங்கி ஒரு சைடு வந்து இந்த மாதிரி கிளிப்பு வாங்கி ஜாயின் பண்ணிக்கிங்க. 2வது அடுத்த பக்கம் மேலே வந்து ப்ளஸ்ஸு, கீழே வந்து மைனஸ். அதாவது நம்ம பல்ப் மாட்டும் போது ரெசிஸ்டர் வந்து மேலே இருக்கிற மாதிரி மாட்டுவோம். ஸோ ரெசிஸ்டர் இருக்கிற இடம் வந்து ப்ளஸ், அதாவது இந்த ரெட்டு. கீழே பல்புக்கு கீழே இருக்கிற இடம் மைனஸ், அதாவது பிளாக். இப்போ நாம் பல்ப் எப்படி எரிய போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். பேட்டரியில் 2 கிளிப்பை மாட்டிக்குவோம். ப்ளஸுக்கு ரெட்டு, மைனஸுக்கு பிளாக் மாட்டியாச்சு. நாம் ஆல்ரெடி 2 பல்பில் இந்த ரெசிஸ்டர் போட்டு ஜாயின் பண்ணி வச்சுருக்கிறோம். இதை இப்போ ஜாயின் பண்ண போகிறோம். இந்த மாதிரி தான் மாட்டணும். இந்த மாதிரி நம்ம தோட்டத்தை சுற்றி மாட்டிக்கலாம். இந்த பல்பு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு பல்பு 2 ரூபா இல்லை 3 ரூபா அதுக்குள்ளே தான் வரும். இந்த 12 வோல்ட் பேட்டரி மாட்டி நாம் பல்பு போட்டிருக்கிறதுனால இதில் எதுவும் சாக் அடிக்காது. தாராளமாக குழந்தையும் கூட தொடலாம், நாமளும் தொடலாம். அதாவது நைட்டில் பார்த்தீங்கன்னா இந்த பல்பு தோட்டத்தை சுத்தி எரியும் போது இந்த பல்பு வெளிச்சத்துக்கு பயந்து உள்ள வராது, எல்லாமே விலகி போயிடும். யானை வந்தாலும் சரி, பன்னி வந்தாலும் சரி, எது வந்தாலும் விலகி போயிடும். அதுக்காக தான் இது நாம போடுறோம். பன்னியை தடுக்கிறதா இருந்தா நிலமட்டத்திலிருந்து 1 அடி உயரத்துல இந்த மாதிரி பல்பு போடணும். யானையை தடுக்கிறதா இருந்தா 6 அடி உயரத்துல இதே மாதிரி நாம பல்பு போடணும். பேட்டரி எக்காரணத்தை கொண்டு நிலத்துல வைக்காதீங்க. இந்த மாதிரி பழைய சாக்கு இல்லாட்டி மரப்பலகை அந்த மாதிரி மேலே வைங்க. நிலத்தில் வச்சிங்கன்னா சீக்கிரம் சாதிச்சு குறைஞ்சிரும்.
இந்த மாதிரி பல்ப் போட்டு தான் நான் பண்ணி இது வரைக்கும் தடுத்துட்டு இருக்கிறேன். நல்லா இருட்டானதுக்கு அப்புறமா இந்த பல்ப் எப்படி எரியுது அப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, விவசாயிகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க, ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.